வணக்கம், நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவி. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஜெயம் ரவி அப்படிங்கிறவரு ஜெயமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் வந்து 1980 செப்டம்பர் மாதம் 10 மதுரையில் இருக்க திருமங்கலம்ங்கிற ஊர்ல பிறந்தார். இவருடைய அப்பா சினிமாவில் எடிட்டராக இருக்காரு, தயாரிப்பாளராகவும் இருக்காரு, மிஸ்டர் எடிட்டர் மோகன் அவர்கள். அவங்க அம்மா பேரு வரலட்சுமி. இவங்களுக்கு பிறந்தவங்க, இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு மோகன் ராஜா. அவங்க அவருடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, ரோஜான்னு அவங்க பேரு. இப்படி இந்த குடும்பத்தில் பிறந்த ஜெயம் ரவி அவர்கள் சினிமா துறையில் வளர்வதற்கு முக்கிய காரணமே அவருடைய தந்தை எடிட்டர் மோகன் அவர்கள் தான். அவர் வெறும் எடிட்டரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் இருந்து படங்களை தயாரித்திருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் சிறு குழந்தையா ஜெயம் ரவி இருக்கும்போது அவங்க அப்பா தயாரிச்ச 3 படங்கள்ல சிறு குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். அதன் பிறகு அவருடைய அண்ணன் மோகன் அவர்கள், மோகன் ராஜா, அதாவது ராஜா, அவர் வந்து ஒரு படம், தெலுங்கு படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாரு. அந்த படத்துக்கு தம்பியையே கதாநாயகனா அவர் புக் பண்றாரு. அப்பா அதை தயாரிக்கிறார். அந்த படம் தான் ஜெயம். அந்த ஜெயம்ங்கிற படம் வெளியானதுக்கு அப்புறம் ரவிக்கு பயங்கரமான மாஸ் ஏறி போச்சு. அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, வெறும் ரவி ஜெயம் ரவி ஆயிட்டார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணனே இன்னொரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்றாரு. அந்த படத்துக்கு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்னு பேரிடுறாங்க. அந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப படமாக அமையப்பட்டது. அதனால எல்லாம் குடும்பம் குடும்பமாக அந்த படத்தை ரசிச்சாங்க. ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் எடுக்கப்பட்டது. அதில் மிக பிரமாதமாக அந்த படத்தை உருவாக்கி ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுத்தார் அவங்க அண்ணன் ராஜா. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால வெற்றி கதாநாயகர்களின் பட்டியலில் ஜெயம் ரவி அவர்கள் இணைந்து கொண்டார். அதுக்கப்புறம் அவர் நடித்த ஒரு 2-3 படம் அவருக்கு வந்து சரியான மதிப்பை கொடுக்கல. எதுனாக்கா பாஸ்ன்னு ஒரு படம், அப்புறம் தீபாவளின்னு ஒரு படம், இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. பேர் கொஞ்சம் இதுவாகிட்டே இருந்தது. அப்புறம் திருப்பிடும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்காக அவங்க அண்ணன் ராஜாவே அடுத்து ஒரு படம் பண்ணுறாங்க, சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. அதில் அவர் நகைச்சுவை நடிகனா நடித்ததால சகலகலாவில் வந்து ஒரு படத்தில் நகைச்சுவையாக பண்ணுவார். இப்படி காமெடிக்காகவே ஒரு சில படங்கள், இந்த தில்லாலங்கடி போன்ற படங்கள் எல்லாம் அவருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சீரியஸான இன்னொரு படத்தை எடுக்கணும், ஜெயம் ரவியோட வெற்றி கொடி இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அண்ணன் ராஜா எடுத்தாரு, தனி ஒருவன் அப்படின்னு. இந்த படத்தை சொல்லும் போதே உங்க அத்தனை பேர் முகத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படமாக அமைந்தது. அந்த படத்திலிருந்து ஜெயம் ரவியினுடைய கொடி இன்னும் சற்று உயரத்துக்கு சென்று பறக்க ஆரம்பித்தது. அதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் நடித்த படங்களில் அவருக்கு அடுத்த சிறப்பை கொடுத்த இன்னொரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா போகன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுலயும் வந்து வித்தியாசமான ஒரு கோணம், அதாவது அரவிந்த் சாமி மாதிரியே இவர் நடிப்பாரு, இவரை மாதிரி அரவிந்த் சாமி நடிப்பாரு. அப்படி வித்தியாசமான நடிப்பால் அந்த படத்துல அவருக்கு பெயர் எடுத்து கொடுத்தது. இப்படி சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அற்புதமாக நடித்துக் கொண்டிருக்கின்ற ஜெயம் ரவி அடுத்தடுத்து படங்களிலும் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் நிறைய இயக்குநர்கள் இவரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுல வந்து அடங்க மருங்கிற படம் இன்றளவும் அவருடைய படத்துல ஒரு மைல்கல்லா இருந்து சரித்திரத்தை படைச்சிட்டு அப்படி ஒரு சிறந்த படமாக அந்த படம் அமைஞ்சது. அப்புறம் பேராண்மை அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துல வந்து இவர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது ஜெயம்ரவி சொல்லும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் கேட்கற அளவுக்கு ஆரம்பி போச்சு. ஏன்னா அவர் கதாநாயகன் படம் போறா பாடம் வந்துட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு சலிப்பு இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் புதுமையாகவும்
மக்கள் நேசிக்கக்கூடியவதாகவும் இருந்தால் அந்த பேராண்மை படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. அந்த படம் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் நிமிர்ந்து நில் அப்படின்னு ஒரு படம், அந்த படம் அவருக்கு வந்து பெரிய வெற்றி கொடுத்தது. அடங்கமறு இப்படி தொடர்ந்து அவருடைய படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாகவே அமைந்து கொண்டு வந்தது. இப்ப சமீபத்தில் கூட ஒரு படம் அவருக்கு ரிலீஸ் ஆச்சு, இந்த ஆம்புலன்ஸ் கொண்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் சைரன் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தையும் மிக வித்தியாசமான கோணத்துல படத்தை எடுத்திருப்பாங்க. ஜெயம் ரவியும் அந்த படத்தில் அவ்வளவு தெளிவான முறையில் நடிச்சிருப்பார். அவருடைய படங்கள் அனைத்துமே இன்றளவும் போற்றக்கூடிய படங்களாக அனைத்தும் அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஜெயம் ரவி அவர்கள் அவரோட பெயர்த்த ஜெயத்தை ஜெயம் என்ற பெயருக்கு ஏற்றாப்போல் அனைத்திலும் ஜெயம் கண்டுகொண்டே இருக்கிறார். ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சிறந்த படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் ஜெயம் ரவி அவர்கள் பிறந்த இந்த செப்டம்பர் 10ஆம் தேதியை புதுமுக சிறப்பு நடிகர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.